தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? விஷ்ணு, மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தற்பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. கொரோனாவினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தினால் ஏற்கனவே எந்தவித வெற்றி கொண்டாட்டங்களும் நடைபெறக்கூடாது என்ற ஒரு உத்தரவினை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை எண்ணும் மையங்களில் என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை கையாள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கார்கள். மிக முக்கியமாக மாவட்ட தேர்தல் அதிகாரியே நோடல் அதிகாரியாக செயல்பட்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை வந்து அமல்படுத்துவார் எனவும், வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் செல்லும் வேட்பாளர்களோ அல்லது கட்சி சம்பந்தப்பட்டவர்களோ யாருக்கும் 1 PCR அதாவது கொரோனா பரிசோதனையில் நெகட்டிவ் என சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும், அல்லது 2 தடுப்பூசியினுடைய 2 தவணையும் போட்டிருக்க வேண்டும். இதில் என்று இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டுமே வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு விதிமுறையை தற்பொழுது தேர்தல் ஆணையம் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக அது தொடர்பான விவரங்களை வந்து அதுக்கு முன்னதாகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அந்த பூத் ஏஜென்ட்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தவிர வாக்கு எண்ணிக்கை நாளன்றோ அதற்கு பிறகோ யாரும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது, அவ்வாறு ஈடுபட்டால் சட்ட அரசுபடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. பேரிடர் மீட்பு விதிகளின் அடிப்படையில் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வலியுறுத்தியிருக்கிறது. கொரோனாவுடைய பாதிப்பை கட்டுப்படுத்தும் விதத்திலும் கொரோனா பாதிப்பினை விதிமுறைகளை மீறுபவர்கள் மீதும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதற்கு மாவட்ட அதிகாரிகள் தயங்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தவிர வாக்கு இயந்திரங்களுக்கும் வந்து சானிடைசர் அடித்து அதனை சுத்தப்படுத்திய பின்னரே வந்து வாக்கு எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக உத்தரவாக வந்து வெளியிட்டிருக்காங்க. விஷ்ணு, நன்றி சுசித்ரா உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து விரைவில்